ஹலோ எஃப்வெல் வியர்ஸ், வீட்டில் ஷெரின், சேரன், மீரா பற்றி பேசுகிறார்கள். வீட்டில் உள்ள சரவணன் குக்கிங் டீமில் சிறிய ப்ராப்ளம் ஏற்படுத்துவது, ஆனால் நிதானமாக பேசி தெளிவாக இருக்கிறார். நாமினேஷன் லிஸ்டில் சரவணன், வைத்யா, அபி, மீரா, சேரன் இருக்கிறார்கள். ஷோவை பார்க்கும்போது வைத்யா வெளியேறுவது உறுதி என தெரிகிறது. நேற்றைய டாஸ்கில் ஒவ்வொருவரும் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும். முதலில் சேரன், நான் எப்போதும் வாழ்நாளில் நினைவு வைத்துக் கொள்வது லாஸ்லியாவை, மீராவை ஒருபோதும் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்றார். முக்கேன், வைத்யா, அபி எல்லோரும் மீராவை ஃப்ரெண்டாக, நல்ல குணம் உள்ளவராக நினைக்க முடியவில்லை என்றும், பார்ப்பதே சாபம் என்றும் கூறினார்கள். ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் மீராவை டார்கெட் செய்வது போல் உள்ளது. இதையெல்லாம் பார்த்த மீரா ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை, தில்லாக பதில் கொடுத்தார். மீராவுக்கு பப்ளிக் வோட்ஸ் எப்படி வருகிறது என்றும் நமக்கு புரியவில்லை. தர்ஷன் மீது மீராவுக்கு இன்னமும் ஒரு க்ரஷ் இருக்கிறது. லாஸ்லியா கவினிடம் கொஞ்சி விளையாடுகிறார். லாஸ்லியா இருமுறை கவினை அண்ணன் என்று கூப்பிடுகிறார். கவினுக்கு கோபம். லாஸ்லியா அதற்கு கவினிடம் நீதான் என் லைஃப் என்று சமாதானப்படுத்துகிறார். ஃப்ரெண்டை அண்ணா என்று கூப்பிடுவது தப்பில்லை என்றும் சொல்கிறார். நாமினேஷன் செய்யப்பட்ட அபிராமி ஒரே புலம்பல். முக்கேன் அவரை சமாதானப்படுத்துகிறார். ஷெரின், ரேஷ்மா சேஃப் கேம் ஆடுவது போல் தெரிகிறது. லாஸ்லியா, தர்ஷன், முக்கேன் மூவரும் தெளிவாக விளையாடுகிறார்கள். இதில் லாஸ்லியா டாப்ங்க. பிக்பாஸ் ஷோ கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் செய்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கொடுங்க.